ஹாய் guys, குட் ஈவினிங் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் இங்கே மக்களுடைய ஃபோக்கஸை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிற இந்த கடந்த சில நாட்களில் சர்வதேச இந்தியா ராஜாங்க ரீதியில் சில அசத்தலான வேலைகளை செஞ்சுருக்குது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் குறிப்பாக சீனாவை ஒரு முறையல்ல இரண்டு முறை அடக்கி வாழை சுருட்டிக்கிட்டு ஓட வச்சிருக்குது இந்தியா அப்படிங்கிறது தான் நடந்த விஷயம் இது சர்வதேச அரங்கில் பல நாடுகளுக்கு ஆச்சரியத்தையும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அதிர்ச்சியும் கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லணும் அப்படி என்ன சாதிச்சிருச்சு இந்தியா அதை பற்றி தான் பேச போறோம் இன்னைக்கு வாங்க அதுக்கு முன்பாக நம்முடைய நேற்றைய வீடியோ இந்து நாடாகுதா இந்தியா அப்படிங்கிற வீடியோவுக்கு முதல் கமெண்ட் போட்ட கிஷோருக்கு நன்றி சிறுபான்மை வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்காக குறிப்பாக அதுலயும் முஸ்லிம் வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்கிற இந்த கலேபரத்துக்கு நடுவுல இந்தியாவுடைய ராஜாங்க சாதனைகளை மறக்கடிச்சிட்டாங்க அல்லது மறைச்சிட்டாங்க நம்மூர் ஊடகங்கள் அப்படின்னே சொல்லணும் குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வாரத்தில் இந்தியா ஒரு முறையல்ல இரண்டு முறை சீனாவை பின்வாங்க வச்சிருச்சு அடங்கி போக வச்சிருச்சுன்னே சொல்லலாம் அப்படி என்ன சாதனை செஞ்சது இந்தியா அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது காஷ்மீர் விவகாரம் பற்றியது ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் காஷ்மீர் விவகாரத்தை விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டு பாகிஸ்தான் பல நாடுகளையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுது பி ஃபைன்னு அழைக்கப்படுற ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிற ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள்கிட்டையும் போய் மன்றாடி கேட்டுக்கிச்சு பாகிஸ்தான் இதுக்கு செவிமடுத்த சீனா காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்துச்சு காஷ்மீர் விவகாரத்தை பத்தி பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் விவாதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்த துவங்குச்சு சீனா காஷ்மீரில் சூழ்நிலை மிகவும் சீரியஸாக இருப்பதாலையும் அது மேலும் மோசமடைய கூடும் அப்படிங்கிறதையும் கருத்துல கொண்டும் பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏத்து காஷ்மீர் விவகாரத்தை பத்தின விவாதத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பு கவுன்சிலின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடிதம் சீனா கேள்விப்பட்டதும் இந்தியா ராஜாங்க சாமர்த்தியமாக நகர்த்த துவங்குச்சு பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர் நாடுகள் நாட்டு பிரதிநிதிகளையும் தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசி அவங்களை தனக்கு ஆதரவாக திருப்பிச்சு இந்தியா பாகிஸ்தான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தும் கூட சீனாவை தவிர வேற எந்த நாடுமே காஷ்மீர் விவகாரத்தை பத்தி பேச ஆதரவு தெரிவிக்கல மாறாக இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கே ஆதரவு தெரிவிப்பதாக அனைத்து நாடுகளும் சொன்னாங்க பிபை நாடுகளுக்கிடையேயும் சீனாவை தவிர மற்ற நான்கு நாடுகளுமே இந்தியாவுக்கு ஆதரவாகவே நின்னாங்க இதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்ச சீனா இதுக்கு மேலேயும் மூக்கு அறுபட வேண்டாம்னு காஷ்மீரை பத்தி இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு நைசா சொல்லிட்டு மீசையில மண்ணொட்டலங்கிற கதையா பின்வாங்கிருச்சு இது பாகிஸ்தான் துருக்கி மலேசியா போன்ற நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியா வந்தது அப்படின்னு பலரும் சொல்றாங்க இப்படி வாழை சுருட்டி கொண்டு சீனா போனதை பார்த்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் நாடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் ஆச்சரியப்பட்டு தான் போனாங்கன்னு பேசிக்கிறாங்க இரண்டாவது சம்பவம் இன்னும் சுவாரஸ்யமானது ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள சீனாவோட ஒரு நேவி கப்பல் வந்துடுச்சு அதை வந்து இந்திய கப்பல்கள்லாம் துரத்துனது ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு இந்தியாவுடைய அந்தமான் கடல் எல்லைக்குள்ள சீனா தன்னுடைய போர்க்கப்பலோட அனுப்பி வேவு பார்த்தது இதை கண்டுபிடிச்ச இந்தியன் நேவி உடனே நம்முடைய போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த சீன போர்க்கப்பலை நம்ம எல்லையை விட்டு துரத்துனாங்க வெளியில இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலை குனிவாகவே சர்வதேச அரங்கில் பார்க்கப்பட்டது இந்த சீன போர்க்கப்பலை இந்திய கப்பல்கள் துரத்தி அடித்த சம்பவத்தை பற்றி நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் இதனுடைய சீரியஸ்னஸ் புரியும் India அப்படி சீன கடற்படை கப்பலை துரத்தி அடிச்சதுமே அது சம்பந்தமான செய்திகளும் வீடியோவும் சமூக வலைதளங்கள்லையும் செய்திகள்லையும் வெளியாச்சு ஆராய்ச்சி கப்பல் தான் தெரியாம கட்டுச்சு சீனா இருந்தாலும் இந்திய கடற்படை தனது கடற்படை கப்பலை அனுப்பி சீன கடற்படை கப்பலை வெளியில் துரத்தி அடிச்சது தனக்கு பெரிய தலை குனிவை ஏற்படுத்தி நினைக்க ஆரம்பிச்சிருச்சு சீனா தேவையில்லாமல் மூக்க இப்படி ஒரு பெருத்த அவமானத்தை சந்திச்சிட்டோமே அப்படின்னு சீனா உள்ளூர வருத்தப்பட்டதாக சொல்றாங்க இதே போல மீண்டும் மீண்டும் நடந்ததுன்னா சர்வதேச அரங்குல குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிடையே தனக்கு இருக்கும் மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சீனா பயப்படுறதாக பலரும் நினைக்கிறாங்க அதனால நாட்டு கப்பல்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் இனிமேல் எந்த சீன கப்பலும் இந்திய அரசின் ஒப்புதல் இல்லாம இந்திய கடல் எல்லைக்குள்ள அத்துமீறி தப்பி தவறி கூட நுழைஞ்சிட கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்குது சீனா இதை விட ஆச்சரியம் என்னன்னா அந்த உத்தரவை சீனா வெளிப்படையாவே அறிவித்ததுதான் ஏன்னா வழக்கமா தனது தோல்விகளை சீனா என்னைக்குமே ஒப்புக்கொள்ளாது அதுவும் சர்வதேச அரங்குல ஒப்புக்கொள்ளவே கொள்ளாது இந்திய அரசை மேலும் பகைத்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காகவும் இந்தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் தான் சீனா இந்த மாதிரி நடந்துகிட்டதாக சொல்றாங்க வல்லுநர்கள் இந்த இரண்டு சம்பவங்களுமே சர்வதேச அரங்குல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அமெரிக்கா கிட்ட கூட ஒவ்வொரு விஷயத்துக்கும் மல்லுக்கு நிக்கிற சீனா வேற எந்த நாட்டு கூடையும் பிரச்சனைன்னு வந்ததும் அவ்வளவு எளிதில் இறங்கி வராத சீனா இந்தியாவிடம் இப்படி இறங்கி வருவது இந்தியாவின் வலிமையே புலப்படுத்துவதாக பலரும் சொல்றாங்க சர்வதேச அரங்கில் பல நாடுகளும் இத உன்னிப்பாக கவனிப்பதாகவும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வருது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்தியாவுடைய மதிப்பு சர்வதேச அரங்கில் பன்மடங்கு மடங்கு பலரும் கருதுறாங்க இதே போன்ற சம்பவங்கள் இதற்கு முந்தைய அரசுகள் ஆழும்போது நடந்திருந்தாலோ சீனா மட்டுமல்ல மற்ற நாடுகள் கூட நம்ம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனால் இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு வலிமையான ஆட்சி இந்தியாவில் இருக்கிறதுனால தான் சீனா கூட இறங்கி வர வேண்டிய சூழ்நிலைக்கு பலரும் பேசிக்கிறாங்க சர்வதேச அரங்குல தன்னுடைய ஆளுமையின் கொண்டு வர்றதுக்காக முக்கியமாக மூன்று நாடுகள் போட்டி போடுறாங்க முதலாவதாக அமெரிக்கா அது ஏற்கனவே ஆகி ஓரளவுக்கு செட்டில் ஆன ஒரு நாடு இரண்டாவது சீனா பெருமளவுக்கு வலிமை பெற்று பல நாடுகளையும் தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வர்றதுக்கு ஏதேதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு மூன்றாவதாக இந்தியா இப்பொழுது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை தன்னுடைய ஆளுமையின் கீழே யார் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பலமான போட்டி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்து வருது தான் உண்மை இந்த போட்டியில நாம் ஜெயிக்கிறது நம்மளுடைய வல்லரசு கனவுக்கு மிக முக்கியமான படியாகவும் கருதப்படுது உலகத்தில் இத்தனை சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் நம்ம எந்த பக்கம் எப்படி திசை அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் பாய் பாய்